உத்தமர் காந்தி விருது பெற்ற காவலருக்கு விட்டலூர் கிராமம் சார்பில் பாராட்டு. தமிழ்நாடு மதுவிலக்கு மற்றும் அமலாக்கப் பிரிவில் தஞ்சை மத்திய புலனாய்வு பிரிவு தலைமை காவலராக பணிபுரிந்து வரும் திரு பார்த்திபநாதன் அவர்களுக்கு கள்ளச்சாராயம் ஒழித்ததற்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் குடியரசு தினத்தன்று காந்தியடிகள் பதக்கத்தையும் மற்றும் ரூபாய் 40,000 பணத்தையும் வழங்கினார்கள். வெகுமதியினை பெற்றுக்கொண்ட பார்த்திபநாதன் அவர்கள் தனது சொந்த ஊரான தஞ்சை மாவட்ட விட்டலூர் கிராம நிர்வாக அலுவலகத்துக்கு பொருட்கள் வாங்கித்தர ரூபாய் 10,000 தாம் படித்த விட்டலூர் அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளியில் சீர் செய்ய ரூபாய் 10,000 மீதம் 20,000 ஆதரவின்றி இருக்கும் முதியோர்களுக்கு உணவு அளிப்பதற்காக செலவிடப் போவதாக கூறியுள்ளார். மேற்படி காவலரின் இத்தகைய செயலை கண்டு தமிழக காவல்துறை பெருமை கொள்ளும் நிலையில் இன்று தஞ்சை மாவட்ட திரு விடைமருதூர் ஒன்றியம் விட்டலூரில் தலைமை காவலர் திரு பார்த்திபநாதன் அவர்கள் தமிழக அரசால் உத்தமர் காந்தி விருது பெற்றமைக்கு கிராம சார்பில் திரு ராஜசேகர் அவர்களின் தலைமையில் பாராட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் தமிழக அரசின் வேளாண்மைத்துறை அமைச்சர் மாண்புமிகு துரைக்கண்ணன் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தினார். மேலும் அதிமுக ஏவிகே அசோக்குமார், அதிமுக ஒன்றிய செயலாளர் சோழபுரம் அறிவழக, நகரக்கழக செயலாளர் ராமநாதன், டி எஸ் செல்வராஜ், சூரியமூர்த்தி ஆகியோர், பாமக சார்பில் கே ஆர் வெங்கட்ராமன், கோ ரவிச்சந்திரன், தி ஜோதிராஜ், டி கே ராஜேந்திரன், டி கே அறிவழகன், தியாக பக்கிரிசாமி, பசை ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.